நொய்யல் சிறுவாணி மலைப்பகுதியில் பல்வேறு ஏழு ஓடைகள் ஒன்று சேர்ந்து அது குஞ்சரான்முடி என பெயர் பெற்று பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதுதான் நீங்கள் சிறுவாணி அடிவாரத்தில் உள்ள கோவை குற்றாலம் அருவி. நொய்யல் நதியாக பயணத்தை தொடங்கி பேரூர், கோவை நகர், சூலூர், திருப்பூர், கொடுமணல் வழியாக கரூர் மாவட்டம் சென்று நொய்யல் என்ற கிராமத்தில் காவிரியுடன் கலக்கிறது. நொய்யலின் நீளம் 180 கிலோமீட்டர். நொய்யலின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பு அணைகள் 32. நொய்யல் ஆற்றில் ஆண்டு முழுவதும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதில்லை. ஆனால் ஏறத்தாழ ஆலந்துறை வரை ஆண்டுக்கு 10 மாதங்கள் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரையும் மழைக்காலத்தில் கிடைக்கப்பெறும் வெள்ளத்தையும் நாம் முறையாக பயன்படுத்தினால் கோவை மாவட்டத்தில் தண்ணீர் பஞ்சமே வராது. நொய்யலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது தடுப்பணையில் தடுத்து அங்கிருந்து சிறிய வாய்க்கால்கள் மூலம் குளங்களுக்கு நீரை கொண்டு செல்லும் முறை நொய்யலில் பயன்படுத்தப்படுகிறது. கிளை வாய்க்கால்கள் மூலம் குளங்களை நிரப்பும் முறை 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் காலத்தில் திட்டமிடப்பட்டது. தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தின் அடையாளமாகவும் விவசாயம் வளமாக அமைய காரணமாகவும் இருந்தது நொய்யலாறு. மழைக்காலங்களில் மட்டுமே பெருக்கெடுக்கும் நொய்யலாற்றின் நீரை ஆண்டு முழுதும் பயன்படுத்தும் விதமாக நீர் மேலாண்மை திட்டத்தை 800 ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு மண்டலத்தை ஆண்ட சோழர்கள் திட்டமிட்டு உருவாக்கி வைத்தனர். நொய்யலை ஆதாரமாக கொண்டு 32 அணைக்கட்டுகளும் 40க்கும் மேற்பட்ட குளங்களும் கட்டமைக்கப்பட்டன. ஆனால் தற்போது உள்ள குளங்களின் எண்ணிக்கை 19 மட்டுமே. மழைக்காலங்களில் பெருக்கெடுக்கும் நீரானது முழுவதும் வீணாகாமல் இடையிடையே தடுக்கப்பட்டு அணைக்கட்டுகளிலும் அதன் வழியாக குளங்களிலும் சேமிக்கப்பட்டது. நொய்யல் தற்போது பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகளால் கோவையின் எல்லையை கடக்கவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. நொய்யல் ஆறானது மிகவும் மாசடைந்த ஆறுகளில் ஒன்று. கோயம்புத்தூர் நகரை கடக்கும்போது அந்நகரின் மொத்த கழிவுகளும் நொய்யல் ஆற்றில்தான் கலக்கின்றன. கோவை மாநகர பகுதியில் உள்ள 8 குளங்களையும் இந்த நொய்யல் ஆற்றில் வரும் சாக்கடை நீர் தான் நிறைக்கிறது. பயன்படாத சாக்கடை நீரை நிறைந்துள்ள இந்த குளங்களுக்கு 1000 கோடி ரூபாய் செலவில் அலங்காரம் நடைபெறுகிறது என்பதுதான் வேடிக்கையான உண்மை. திருப்பூரை கடக்கும்போது அந்நகரின் சுத்திகரிக்கப்படாத 100க்கணக்கான சாயப்பட்டறைகளின் கழிவுகள் நொய்யலில் கலந்து மிகவும் மாசடையச் செய்கிறது. திருப்பூரை கடக்கும் நொய்யலாறு வேளாண்மைக்கும் குடிப்பதற்கும் தகுதியை இழக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு 180 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நொய்யலாற்றை கழிவுநீர் கலக்காமல் தூய்மைப்படுத்தி சீரமைத்தால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினை அறவே தீரும். விவசாய பணிகளுக்கும் போதிய நீர் கிடைக்கப்பெறும். நீரின்றி அமையாது உலகு.